இரண்டாவது இடைத்தேர்தல் வேட்பாளர் படிவங்களில் ஜெயலலிதா கைரேகை வைத்தது தெரியும் என்று ஓபிஎஸ் ஆறுமுகசாமி ஆணையத்தில் ஆஜரான போது அவரிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இன்றைக்கு இந்த விசாரணை எந்த கோணத்தில் நடத்தப்பட்டு வருகிறது? நேற்றைக்கு பெரும்பாலான கேள்விகளுக்கு தெரியாது என்று பதிலளித்த ஓபிஎஸ் தற்போது இந்த கேள்விக்கு தெரியும் என்று கூறியிருக்கிறார். வேற என்னென்ன பதில்கள் எல்லாம் அவர் தெரிவித்திருக்கிறார்? காயத்ரி, ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் இரண்டாவது நாளாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கு நேரில் ஆஜராகி தொடர் விளக்கத்தையும் பதிலும் அளித்து வருகிறார். குறிப்பாக காலை 10:38 தொடங்கிய அந்த விசாரணை என்பது சுமார் 1.5 மணி நேரமாக அவரிடம் மேலும் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு அதற்கு அவர் பதில் அளித்து வருகிறார். குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போது திருப்பரங்குன்றம், தஞ்சாவூர், அரவக்குறிச்சி ஆகிய 3 இடைத்தேர்தலுக்கும் வேட்பாளரை தேர்வு செய்தது ஜெயலலிதா தான் என்றும் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் வாக்குமூலமாக அளித்திருக்கிறார். இடைத்தேர்தல் தொடர்பான படிவங்களில் ஜெயலலிதா கைரேகை வைத்தது எனக்கு தெரியும். அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதா சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த போது ஒரு சில முறை அவர் நன்றாக இருப்பதாக சசிகலா என்னிடம் தெரிவித்துள்ளார் என்றும் இதனை சக அமைச்சர்களிடம் மட்டுமே தெரிவித்ததாகவும் பொது வெளியில் எங்கும் நான் பேசவில்லை எனவும் ஓ பன்னீர்செல்வம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். மேலும் அரசாங்க பணிகள் தொடர்பாக ஜெயலலிதா கூறியதாக சசிகலா எந்தவித தகவலையும் தன்னிடம் தெரிவிக்கவில்லை என்றும் தெரிவித்த அவர், ஜெயலலிதாவுக்கு என்னென்ன உறவுகள் வழங்கப்பட்டது என்பது எனக்கு தெரியாது என பதிலளித்திருக்கிறார். குறிப்பாக இந்த விசாரணை என்பது தொடர்ந்து பிற்பகல் வரை நீடிக்கிறது. ஆனால் தற்போது கிடைத்திருக்க தகவல் படி அந்த 3 சட்டப்பேரவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான படிவங்களில் கைரேகை வைத்தது தனக்கு தெரியும் என்றும் அதற்கான அந்த தொகுதிக்கான வேட்பாளரை தேர்வு செய்தது ஜெயலலிதா தான் என்றும் அவர் தன்னுடைய வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். காயத்ரி, அபினேஷ், இப்போ நேற்றைக்குமே கூட ஜெயலலிதா அந்த காவிரி கூட்டம் தொடர்பாக அவர் கொடுத்த அந்த கட்டளைகள் தமக்கு தெரியாது என்று தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கும் விசாரணை ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தல் சார்ந்த அவருடைய கைகை சார்ந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது. ஜெயலலிதாவுடைய அந்த மருத்துவமனையில் இருந்த காலகட்டத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் சார்ந்த கேள்விகள் தான் எழுப்பப்படுவதாக தெரிகிறது. வேற என்னென்ன கோணங்களில் எல்லாம் விசாரணை இன்று நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு? எவ்வளவு நேரம் நடத்தப்படும்? அபிநய, விசாரணை என்பது அந்த ஸ்கிராச்ல இருந்துதான் ஆரம்பிப்பாங்க பொதுவாகவே. ஏன்னா அவர் முதல் நாள் முதல் முறையாக நேற்றைய தினம்தான் அவர் ஆஜரானார். எனவே அவர் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டதில் தொடங்கி அந்த விசாரணை என்பது தற்பொழுது வந்து அப்போலோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த நாட்கள்ல அரசியல் ரீதியாக எடுத்த அந்த முடிவுகள் இவற்றையெல்லாம் குறித்து மிக முக்கியமா கேள்வி கேட்டு வராங்க. அதுக்கு அடுத்தபடியாக அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை, அவர் மரணிக்கும் தருவாயில் அதாவது டிசம்பர் 4 அவருக்கு எக்மோ கருவி மூலமாக வென்டிலேட்டர் மூலமாக அவருக்கு பொருத்தப்பட்ட அந்த சிகிச்சை, அது குறித்து அவருக்கு தெரியுமா என்கிற கேள்வி, எக்மோ வென்டிலேட்டர் அந்த கருவியை எடுக்கலாம், அதாவது அவருடைய உயிர் பிரிய போகிறது அந்த டிசம்பர் 5 அந்த இரவு எடுக்கக்கூடிய முடிவு, இதையெல்லாம் குறித்து அவரிடம் கேள்வி எடுக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக எக்மோ மூலமாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது தெரியுமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கியிருக்கிறாங்க. அதே போல எக்மோ அந்த டிசம்பர் 5 சுமார் 10:30 அந்த வென்டிலேட்டர் கருவியை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அந்த விவகாரங்கள் எல்லாம் தெரியுமா? அதற்கு பிறகு எப்பொழுது நள்ளிரவுல பதவியேற்றீங்க, உங்களுக்கு பதவியேற்ற அறிவுறுத்தியது யார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்க இருக்கிறாங்க. எனவே முதற்கட்டமாக அந்த அப்போலோ மருத்துவமனையில் இருக்கும் பொழுது இடைத்தேர்தல் 3 தொகுதிகளில் நடைபெற்றது, அதுல வேட்பாளர் தேர்வு அந்த படிவங்கள் எல்லாம் கையெழுத்திட்டது இவர் தான் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கான பதில அவர் வாக்குமூலமா தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த விசாரணை என்பது ஒரு சுமார் 1.5 மணி வரை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நேற்றைக்குமே விசாரணை நடத்தப்பட்ட போது உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் விசாரணை என்பது நடத்தப்படும், அதனால் 3 மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று விசாரணை ஆணையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்றைக்கும் அது நீட்டிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குமா? இன்றைக்கு பிற்பகல் விசாரணை என்பது இருப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ஏனால் 1:30 இன்றைய விசாரணை ஓ பன்னீர்செல்வத்திடம் நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. குறிப்பாக அவரிடம் குறுக்கு விசாரணை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவுதான். எனவே ஆணையம் மட்டும் ஆணைய வழக்கறிஞர்கள் மட்டும் இன்றைய தினம் அவரிடம் கேள்வி கேட்பாங்க. குறிப்பா பிற்பகல் வாக்கில இன்றைக்கு விசாரணை இருப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ஏன்னா பிற்பகல் வாக்கில அப்போலோ மருத்துவமனையுடைய மருத்துவர்கள் 5 ஆணையத்தில் ஆஜராகி அவர்களிடம் வந்து ஆணையம் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறது, அது பிற்பகல் திட்டமிட்டிருக்கிறாங்க. எனவே அந்த வகையில இன்றைய பகலுக்குள் ஓ பன்னீர்செல்வத்திடமான அந்த விசாரணை நிறைவு பெறும். அபினேஷ், விவரங்களுக்கு நன்றி. அபினேஷ்.